வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் டு வே. நாம் இன்றைக்கி ஒரு அருமையான செட்டிநாடு ஷூட்டிங் பேலஸ் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பேலஸில் எடுத்த படங்கள் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். இதுதாங்க நான் சொன்ன பேலஸு. இந்த பேலஸ் ஆத்தங்குடி பேலஸ்னு சொல்லுவாங்க. இந்த பேலஸ் எங்கே இருக்குன்னா, காரைக்குடி நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஆத்தங்குடியில் இருக்குங்க. இந்த பேலஸோட வயதுன்னு பார்த்தோம்னா 1928 கட்டியிருக்காங்க. இன்னை வரைக்கும் 94 வருடங்கள் ஆயிடுச்சுங்க இந்த பேலஸ் கட்டி. இவர் தாங்க இந்த பேலஸை கட்டியிருக்காரு, நாச்சியப்ப செட்டியாருங்க. இது அவங்க துணைவியாருங்க, ஸ்ரீ மதியம்மை ஆச்சி. இந்த பேலஸை கட்டி 94 வருடங்கள் ஆனாலுமே இன்னுமே புதுசு மாதிரி தாங்க இருக்குது. இது இவ்வளோ வருடம் பழமையானதுன்னு சொன்னால் நம்பவே முடியாது. இப்போ நம்ம பார்க்குற இந்த தூண்களாக மரத்தினால் ஆன தூண்கள் இல்லைங்க, கிரைனைட்னால் ஆன தூண்கள் தான். இங்கே மொத்தம் 14 தூண்கள் இருக்குங்க. இந்த தூண்கள் பக்கத்தில் இருக்க வரண்டா மேலே இருக்க மார்பிள்ஸ் எல்லாம் இத்தாலியிலேருந்து வர வச்சுருக்காங்க. இந்த கிரானைட் தூணுமே இத்தாலியிலேருந்து வர வச்ச தூண் தாங்க. இந்த பேலஸை உள்ளே போய் பார்க்கணும்னா டிக்கெட் வாங்கினுங்க. இங்கே ஒரு ஆளுக்கு 50 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க. இதாங்க டிக்கெட்டு. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம்னா ஃபஸ்ட்டு பார்க்குறதே இந்த ஆள் தாங்க. இந்த பேலஸில் பார்க்குற ஒவ்வொரு பொருளுமே வெவ்வேறு நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டு கட்டப்பட்டதுங்க. பார்க்கவே ரொம்பவும் பிரம்மாண்டமாக இருக்குதுங்க, அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. இந்த பேலஸில் கல்யாணம் நடந்தால் இந்த ஹாலில் தான் பண்ணுவாங்களாம். இந்த ஆளுக்கு கல்யாண கொட்டகைன்னு பெயராங்க. இந்த பேலஸில் மொத்தம் 64 அறைகள் இருக்குதுங்க. இங்கே நிறைய இடங்களில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த பெயிண்டிங் எல்லாமே மூலிகையினால் ஆன பெயிண்டிங்லாம். இங்கே இருக்க கண்ணாடி எல்லாமே பிரேசிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பேலஸில் பயன்படுத்தின தேக்கு மரங்கள் எல்லாமே பர்மாவிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து டைல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஜப்பான்லேருந்து வர வச்சுருக்காங்க. இப்படி ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு நாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்டது தாங்க. இதுதான் இந்த பேலஸோட சிறப்பு. அடுத்து உள்ளே போனோம்னா இங்கே ஒரு ஹால் இருக்குங்க. மழை பெய்யும்போது வீட்டுக்குள்ளேயே வர மாதிரி கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம இங்கே எடுத்த படங்கள் பார்க்கலாம். விஜய் சார் நடித்த மதுரை படத்தில் கேடிஆர் வீடாக இந்த ஆத்தங்குடி பேலஸை காட்டியிருப்பாங்க. இந்த கல்யாண கொட்டகை ஆள் தாங்க. கேடிஆரோட கோர்ட் இருக்கிற மாதிரி செட் போட்டிருப்பாங்க. இந்த தொழிலில் மன்னிக்க முடியாத மிகப்பெரிய குற்றம் நம்பிக்கை துரோகம். விஜய் சார் கேடிஆர் அரெஸ்ட் பண்ண வருவாரு. அப்பா அவர் கொடுத்த 20 ரூபா செல்போன்ல எல்லாம் பாம் இருக்குன்னு சொல்லுவாரு. அந்த சீன் எல்லாமே இந்த ஹால்ல தாங்க எடுத்திருப்பாங்க. எல்லா டிவி சேனல் ரேடியோஸ் எல்லாத்துலயும் அனௌன்ஸ் பண்ணுங்க, யாரும் கேடிஆர் கம்பெனியோட செல்போனை யூஸ் பண்ண வேணாம், இமிடியட் ஹரி அப். சத்யராஜ் சார் நடிச்ச வள்ளல் படத்துல அவரோட வீடு அந்த பேலஸை காட்டியிருப்பாங்க. வெளிப்புறத்தில் காட்டுறது எல்லாமே கானாடு கத்தன் அரண்மனைங்க, உள்ள எடுக்கிறது எல்லாமே இந்த ஆத்தங்குடி பேலஸில் தான் எடுத்திருப்பாங்க. இன்னைக்கு இந்த வீட்டையே கோயில் மாதிரி ஆக்கியிருக்கா, ஏன் தாய் இவ்வளவெல்லாம் பண்ற, நீ யாரு, எந்த ஊரு? இதே படத்தில் மழை பெய்யும் போது சங்கீதமும் காகித கப்பல் விட்டு விளையாடுவாங்க. அப்போ வர குடை காமெடி சீன் எல்லாமே இந்த இடத்துல தாங்க எடுத்திருப்பாங்க. இந்த ரூம்ல தான் மீனவர்களுக்கு விக்கல் வந்துருங்க. அப்ப சத்யராஜ் சார் அவங்களுக்கு விக்கல் நிறுத்துற சீன் எல்லாமே இந்த ரூம்ல தான் எடுத்திருப்பாங்க. விக்ரம் சார் நடிச்ச மஜா படத்துல அசின் அவர்களோட வீடா இந்த பேலஸை காட்டியிருப்பாங்க. அசினோட அம்மா அவங்க கல்யாணத்துக்காக நகை வாங்கியிருப்பாங்க. அதை எங்கள் அப்பா கொடுக்குற சீன் எல்லாமே இந்த ஹாலில் தாங்க எடுத்திருப்பாங்க. இது உங்கள் அம்மா உன் கல்யாணத்துக்காக ஆசையாக வாங்கினது, இதை நீ போட்டுக்கிட்டு உன்னை மனக்கோலத்தில் பார்க்குற யோகம். இதே படத்தில் வர சிச்சிச்சி சாங்கு இந்த கல்யாண கொட்டகையில் தாங்க எடுத்திருப்பாங்க. எல்லோரும் இந்த ஹாலில் டான்ஸ் ஆடுற மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. அடுத்து சிம்பு அவர்கள் நடித்த குத்து படத்தில் வர சாப்பிட விடா சாங் ஃபுல்லாகவே இந்த ஆத்தங்குடி பேலஸில் தாங்க எடுத்திருக்காங்க.
இந்த சாங்லயும் இந்த கல்யாண கோட்டைகளையும் சில காட்சிகள் எடுத்திருப்பாங்க. இதே சாங்ல இந்த வராண்டா மேல டான்ஸ் ஆடுற மாதிரி எல்லாம் காட்டியிருப்பாங்க. இந்த பேலஸ்ல இருக்க பிளேஸ் எல்லாம் மேக்ஸிமம் இந்த சாங்ல காட்டியிருப்பாங்க. ராஜ்கிரண் சார் நடித்த அரண்மனை கிளி படத்துல ஹீரோயினி வீட இந்த ஆத்தங்குடி பேலஸ காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல இந்த பேலஸ் ரொம்பவே நல்லா காட்டியிருப்பாங்க. எங்க பொண்ணு நிச்சயம் பிடிக்கும். பூங்குடி பெரியவங்களுக்கு முட்டுக்கமா. இந்த அரண்மனையோட முன்பக்க காட்சிகள் எல்லாமே கடவுர் ஜமீன்ல எடுத்திருப்பாங்க. உள்புற காட்சிகள் மட்டுமே இந்த பேலஸ்ல எடுத்திருப்பாங்க. அடுத்து சேகர் அவர்கள் நடித்த சிதம்பர ரகசியம் படத்துல அவரோட மாமா வீடா இந்த பேலஸ கட்டியிருப்பாங்க. நடந்ததையெல்லாம் நாங்களும் பார்த்தோம். ஒரு ஆம்பளைக்கு அழகு முக்கியம் இல்லடா, வீரம் தான் முக்கியம். நீ இனிமே இவங்க மூஞ்சியில ஒரு வீரனத்தான் முழிக்கிற. விஜயகாந்த் சார் நடித்த எங்கள் முதலாளி படத்துல விஜயகாந்த் சாரோட வீடா இந்த பேலஸ கட்டியிருப்பாங்க. என்னடா நீயா சிரிச்சுக்கிட்டு இருக்க. சுந்தர் சி சார் நடித்த சண்டை படத்துல நதி அவர்களோட வீடா இந்த பங்களாவை காட்டியிருப்பாங்க. நதி, உனக்கு மாசம் 25,000 சம்பளம். 25,000? ஐயோ, அதுக்கு எத்தனை சைபர்னு கூட தெரியாம விரல் விட்டுக்கிட்டு இருக்காம பாருங்க. சைவம் படமும் இங்க தாங்க எடுத்திருக்காங்க. வெளிப்பகுதி மட்டும் வேற இடத்துல காட்டிட்டு உட்பகுதி எல்லாமே இந்த பேலஸுக்குள்ள தான் எடுத்திருப்பாங்க. அஜித் சார் நடிச்ச ஜி படத்துல டிங் டாங் கோயில்மணி சாங்ல சில காட்சிகள் இந்த பேலஸ்ல தாங்க எடுத்திருப்பாங்க. ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ட்ரீம் டுவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி வேறு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகன்ராஜ்.